கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே முன்விரோதம் காரணமாக பெண் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். பணிகன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பால் தங்கம் மற்றும் விஜயன் என்பவருக்கிடையே அப்பகுதியில் உள்ள பிரம்மசக்தி அம்மன் கோயிலில் கடந்த ஆண்டு நடைபெற்ற கொடை விழாவில் சாமி ஆடியது தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. நேற்று நடைபெற்ற கொடை விழாவில் பால் தங்கம் சாமியாடிய போது கோயிலில் பலகாரம் சுடுவதற்காக கொதி நிலையில் இருந்த எண்ணெயை எடுத்து பால் தங்கத்தின் மீது விஜயன் ஊற்றியதில் அவருக்கு உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது.